ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, சென்னை டு பட்டுக்கோட்டைக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு தனியார் பஸ்ஸில் நிறைமாத கர்ப்பிணி ஒருத்தங்க இருந்திருக்காங்க. ஆனால் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத பஸ் டிரைவர் தாறுமாறாக வண்டி ஓட்டியிருக்காரு. ஸோ இதனால் பேசஞ்சர்ஸும் சரி, அந்த கர்ப்பிணி பொண்ணும் சரி, ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இதை பார்த்த அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட தம்பி ரஞ்சித் அப்படிங்கிறவர் டிரைவரை பஸ்ஸை மெதுவாக ஓட்ட சொல்லி வார்ன் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பஸ் டிரைவர் அது கேட்காம அவர்கிட்டே திருப்பி சண்டைக்கு போயிருக்காரு. சண்டைக்கு போனது மட்டும் இல்லாமல் பஸ்ஸை ஒழுங்காகவும் ஓட்டலை. ஆனால் அந்த பஸ் டிரைவர் அவர் சொன்னதை கேட்காம அவர்கிட்டயே மறுபடியும் சண்டைக்கு போயிருக்காரு. சண்டைக்கு போனது மட்டும் இல்லாமல் மறுபடியும் பஸ்ஸை தாறுமாறாக ஓட்டியிருக்காரு. இதனால் டென்ஷனான அந்த ப்ரெக்னென்ட் லேடியோட தம்பியான ரஞ்சித், நானே பஸ் ஓட்டுறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இதில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரஞ்சித்தும் ஒரு பிரைவேட் பஸ் டிரைவர் தான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதும் அங்கே இருக்க பேசஞ்சர்ஸும் அவருக்கு ரொம்பவே ஒத்துழைக்கிறாங்க. ஸோ பேசஞ்சர்ஸோட சப்போர்ட் கிடைச்சதுனால இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, புக்கிங் ஆஃபீஸ்க்கும் இந்த பஸ்ஸோட உரிமையாளருக்கும் கால் பண்ணி நிலைமையை எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட அவங்க இவரையே பஸ்ஸை ஓட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பெருங்குளத்தூர்கிட்ட பஸ்ஸை நிப்பாட்டி டிரைவரையும் கிளீனரையும் இறக்கி விட்டுட்டு இவரே பஸ்ஸை ஓட்டிகிட்டு போயிருக்காரு. அதுவும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லைங்க, 300 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு. நிஜமாகவே இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். எல்லா டிரைவர்ஸையும் ஒரு அண்ணனாக நினச்சி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த பஸ்ஸில் வர எல்லா பேசஞ்சர்ஸோட உயிரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு சரியான முறையில் நடந்துக்கிறது உங்களோட பொறுப்பு. ஒரு ப்ரெக்னென்சி உமன் பஸ்ஸில் வர்றது எவ்வளோ ரிஸ்க்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ரிஸ்கையும் மீறி ஒரு ப்ரெக்னென்சி உமன் பஸ்ஸில் வராங்க அப்படின்னா அவங்க டெஃபினட்டாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களோட உயிரை காப்பாற்றுற பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. பஸ்ஸில் ஏறி பயணம் பண்ணுற ஒவ்வொரு பர்சனும் தான் பாதுகாப்பாக போய் இறங்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போயிடுறாங்க. வயசானவங்க, குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே இதில் அடங்குவாங்க. இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் அந்த வேலையில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்கிற வேலையை டெஃபினட்டாக நாங்கள் மதிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம சொசைட்டியில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பேசஞ்சர்ஸை பார்த்துக்கிற டிரைவர்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கிற டிரைவர்ஸும் இருக்காங்க. உங்களை நம்பி பஸ்ஸில் ஏறுற பேசஞ்சர்ஸோட நம்பிக்கையை உடச்சிராமல் இருங்க, அது போதும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.